கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் சென்னைகள் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி சென்னையில் ஐந்து மாதங்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் இன்று காலை பத்து மணிக்கு திறக்கப்பட்டன இருப்பினும் வணிக வளாகங்கள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை பதினான்கு வகையான நெறிமுறைகளை கடைபிடிக்க ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி முகக்கவசம் அணியாத வாடிக்கையாளர்களுக்கு டோக்கன் வழங்க டாஸ்மாக் ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ள போதும் வாடிக்கையாளர்கள் இன்றி வெறுச்சோடி காணப்படுகிறது